Good morning, madam. Ah, good morning. Enna, un purusha kitta letter vandhucha? Eppadi madam ivlo correct ah sonninga? உனக்கு தாரமா வரமாட்டேன், உன் குழந்தைங்களுக்கு வேணா தாயா வரேன்னு எழுதினதுக்கு தனக்கு தாரமா வரலன்னா தான் குழந்தைங்களுக்கும் தாயா வர வேண்டான்னு பதில் எழுதியிருப்பான். அப்படித்தானே? டெலிபதி மாதிரி சொல்லிட்டீங்களே. டெலிபதியாவது அலோபதியாவது உன் பதி எப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்கத்தான் நான் உன்னை அப்படி எழுத சொன்னேன். கண்ணகி, எல்லாரும் பெண்களைத்தான் வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஆண்கள் தான் வீக் இன் செக்ஸ். ஸோ உன் புருஷன் உன்னை தொட்டிலுக்கு இல்லை கட்டிலுக்கு தான் கூப்பிட்டுருக்குறான். எஸ் மேடம். அவன் ஒரு தேர்ட் ரேட் ஃபெலோ கண்ணகி. ஒன்று செய், ஒரு அவுன்ஸ் நல்லெண்ணெய் வாங்கி அவன் பேரை சொல்லி தலையில் வச்சு தலை முழுகிடு. அதைத்தான் மேடம் நானும் செய்ய போகிறேன். இன்னொன்று கூட செய்யலாம். என்ன மாதிரி ஒண்டி கட்டையாகவே வாழ்ந்துரு. அதில் கூட ஒரு த்ரில் இருக்குது தெரியுமா? ஆ, தேங்க்யூ மேடம். நாளைக்கு நான் உங்கள் ஆஃபீஸில் பார்க்கேன். ஓகே. எங்க வந்த? மறுபடியும் பணமா? இல்ல, இல்லவே இல்ல. இந்த வாட்டி உங்ககிட்ட பணம் கேட்க நான் வரல. இந்த வாட்டி மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே உங்ககிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன். பரவாயில்லையே, உனக்கு கூட நல்ல புத்தி வந்துருச்சா? எனக்கு வந்து என்ன பண்றது? உனக்கு நல்ல புத்தி இருந்தா நான் சொல்றத நீ கேட்கணும். என்ன வளர்ற? உனக்கு கொஞ்சம் விலாவரியா சொன்னாதான் புரியும். நம்ம அணைக்கட்டு கட்டுறாரு கான்ட்ராக்டர் கமல கண்ண, அவருக்கு சாதகமா நீ ஒரு கையெழுத்து போடணும். நீ கையெழுத்து போட்டினா எனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். 50,000 ரூபாய் கிடைச்சா இந்த பிசாத்து 5-10களை நான் ஆளா பறக்க மாட்டேன். இந்த ஊரை விட்டு ஒரேடி அம்பேல் ஆயிருவேன். அதுக்கப்புறம் ஆயுசு பூரா நீ நிம்மதியா இருக்கலாம். இது சர்க்கார் விஷயம், சட்டத்துக்கு விரோதமா நான் எதையுமே செய்ய மாட்டேன். சட்டத்துக்கு விரோதமான காரியத்தை இதுக்கு முன்னாடி நீ செஞ்சதில்ல? சொல்லு, சத்தியமா சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ செஞ்சதில்ல? யாருகிட்ட காதை விடுற? அப்ப செஞ்சிருக்கலாம், அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்ப செய்யறதுக்கு நான் தயாரா இல்ல. ஒரு தடவை பிராத்தல் பண்ணிட்டு இனிமே நான் உத்தமையா வாழ போறேன்னு சொன்னா ஊரு உலக ஒத்துக்குமா? முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குடி? ஏய் ராஸ்கல், மரியாதை கட்டு பேசுனே, ஜாகிரதை. நான் வெறியில இருக்கிறேன். கமல கண்ணனால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அத நீ கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், தூங்கவே மாட்டேன். நீ இனிமே தூங்க மாட்டேன். படுபாவி ராஸ்கல், உன்னால தூக்கம் இல்லாம நான் எவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முழுங்கு முழுங்கு, ரூக மாத்திரையா முழுங்கு. தர்ம தேவதைய ஆக்ட் கொடுத்தா இப்படி எல்லாம் ஆட வேண்டியதுதான். கருப்பாயி, நீ என்ன வாழ விடு, நான் உன்னை வாழ விடுறேன். உங்க அப்பம் விட்டு சொத்தைய நான் கேக்குறேன். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தானே, நான் சொன்ன ஆளுக்கு சாங்ஷன் பண்ண உனக்கு என்ன கேடு? இந்த நாட்டுக்கு கேடு. ஆமா, கருப்பாய நம்பிதான் பாரத மாதா கொடி புடிச்சிட்டு நிக்கிறா. இதவ கமல கண்ணனுக்கு அணைக்கட்டுற கான்ட்ராக்ட உடுப்பியா கொடுக்க மாட்டியா? மாட்டேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அரசாங்க அதிகாரத்தை நான் தவறா பயன்படுத்தவே மாட்டேன். இத பார், உன் முகமூடிய கிழிச்சு முச்சந்தில போட்டேன்னா உன் உயிர் போகாது, உன் மானம்தான் போகும். மானம் போறதுக்கு முன்னால என் உயிரை நானே போக்கிக்குவேன். செத்தாலும் சாவ, ஆனா என்ன வாழ வைக்க மாட்டேன். என்ன கல் நெஞ்சக்காரிடி, நீ உன் நெஞ்சு குழிக்குள்ள உப்ப வச்சு சுடணும். அப்ப கூட எனக்காக நீ இறங்கி வர மாட்டேல்ல. இட்ஸ் ஆல் ரைட், உனக்காக ஒரு வாரம் டைம் கொடுக்கற. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு உன் வீட்டுக்கிட்ட வந்து நிப்ப. அதுக்குள்ள கமல கண்ணன் கான்ட்ராக்ட நீ சாங்ஷன் பண்ணணும். இல்லாட்டி உன் முன்கதை சுருக்கத்தை வரி வரியா எழுதி கவர்மெண்ட்டுக்கு போடுவேன். தயவு தாட்சணியமே காட்ட மாட்டேன்.
அப்புறம் என்ன நடக்கும்? உன் இமேஜ் எல்லாம் பாளம் பாளமா வெடிச்சு கலைஞ்சு போயிரும். இந்த ஊர் ஜனங்க உன்னை கழுத மேல உட்கார வச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க. அத நான் எட்ட இருந்து பார்த்து வில்லன் வீரப்பா மாதிரி விழா நோக சிரிப்பேன். ஜாக்கிரத. ஏமா உன் நெத்தி நெருப்பா சுடுது? ஒண்ணு இல்ல. புரிஞ்சுங்கண்ண, அந்த அந்தோணி பையன் வந்து ஏதோ மந்திரம் பண்ணிட்டான். அழுவாதம்மா, நான் வச்சிருக்கேன் பாரு பாக்கெட் நிறைய. அந்த அந்தோணி பையன் இன்னொரு வாட்டி இங்க வரட்டும், இந்த கல்லால் அடிச்சு அவன் டாப்ப பேத்துறேன். ஆமா, இந்த ஃபைல் அர்ஜென்ட்டா ஆர்டினரியா டிசைட் பண்ற அத்தாரிட்டி யாரு? நானா நீயா? இல்ல மேடம், நீங்க தான். என்ன இல்ல மேடம், நல்ல மேடம், சீக்கிரம் சொல்லு. இல்ல மேடம், நீங்க தான் இந்த ரெக்கார்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அவசரம் இல்ல நிதானமா டைப் பண்ண. நான் சொன்னேன் நீயே நினைச்சுக்கிறதா? என்ன எல்லாரும் நான் சொன்னேன் எம்எல்ஏ பழி போடுறீங்க. அது வந்து மேடம், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன். கோ அண்ட் ஃபினிஷ் தி வர்க். எஸ் மேடம். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மிஸ்டர் அப்துல்லா? மேடம், இந்த ஸ்பெஷல் ஆபீசர்ங்கற முத்திரைக்கு மேல கையெழுத்து போடணும், கீழே கையெழுத்து போட்றீங்க மேடம். அது பெரிய குத்தம், என் தலையை சீவிடுவீங்க. ஏன் சார், நான் கையெழுத்து போட்டது கீழே இன்னொரு தடவை நீங்க அபிஷா குத்த வேண்டியதானே? ஐ அம் வெரி சாரி, உங்களெல்லாம் கட்டிட்டு மாரடிக்க வேண்டியிருக்கு பாருங்க. என் தலையெழுத்து சார், நான் டெல்லியில இருந்திருக்கலாம், இங்க ஏன் வந்தேன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. இட்ஸ் அ பெயின். குத்தம் குறைகளை சொன்னா திருத்திக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். என்ன குத்தத்தை நீங்க எனக்கு? வில் யூ ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ மிஸ்டர் சாஸ்திரி, லீவ் மீ அலோன். சீட்ல போய் வேலையை பாருங்க சார். என்ன தேவானே, சரி இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? ஆபீஸ்ல யார கண்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க, எங்கேயோ ஏதோ கோளாறுன்னு நினைச்சேன். அம்மாவுக்கு மனசும் சரியில்லை உடம்பும் சரியில்லை சாமி, அதுக்காகத்தான் 9 கிரகத்தையும் ஒரு சுத்து சுத்தலான்னு வந்தேன். உடம்புக்கு என்ன? ஏகப்பட்ட மாத்திரைங்களை முழுங்குறாங்க சாமி, எதுக்குன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை விட்டே சீக்கிரம் போயிடணும்னு அடிக்கடி புலம்புறாங்க. ஐயோ, ஏன் அப்படி? அந்த அந்தோணி பைய தான் மிரட்டிக்கிட்டே இருக்கானே. என்னன்னு? அதுதான் என்னன்னே புரியல சாமி. வர்ற ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு டான்னு வருவேன், 2:00 பதில் சொல்லணும், இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு எச்சரிச்சுட்டு போயிருக்கான். உம்மா நாட்டி என்ன பண்ணுவா? பாவம், அம்மாவோட பாவம் தலையைத்தான் இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் வரட்டுங்களா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பெரிய நாய் சும்மா இருக்கும், குட்டி நாய் கொலைக்கும், அந்த கணக்கா இல்ல நீ கொலைக்கிற? கருப்பாயே என்ன கண்டா கதி கலங்குற? நீ அவகிட்ட வேலை பாக்குறவ, நீ என்ன பெருசா ஜப்புரெல்லாம் காட்டுற? டேய், அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏன் பயப்படுறான்னு எனக்கும் தெரியும்டா. என்னடா பண்ணுவே நீ?
என்ன பண்ணுவனா? சுத்த பிரியாத ஆளியா நீ. கருப்பாய்கிட்ட சொன்னத இன்னொரு தடவை உங்ககிட்டயும் சொல்லணுமா? சொல்லேண்டா. கருப்பாயோட யோகியதையை பத்தி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுவேன். எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு எப்படியெல்லாம் சட்டத்தை ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்கிறான்னு பக்கம் பக்கமா புட்டு வைப்பேன். அதுக்கப்புறமா கருப்பாய் கம்பி எண்ண வேண்டியதுதான். ஓஹோ, கருப்பாய் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு, அவ எப்படி சட்டத்தை ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்கான்னு அரசாங்கத்துக்கு எழுதி போடுவேன். கருப்பாய் ஹரிஜன பொண்ணு இல்ல, பிராமண பொண்ணு எழுதி போடுவேன். அவ்வளவுதானே? அவ பேரு கருப்பாய் இல்ல, காயத்ரி அப்படின்னு எழுதி போடுவேன். அவ்வளவுதானே? போடு, இன்னைக்கே இப்பவே எழுதி போடு. கலையா போயிடும். என்ன ஆனது நானும் பார்த்துடுறேன். கூப்பிட முடியாம எத்தனை காலமா செத்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாம். டேய் அந்தோணி, நீ என் பொண்ணை கொடுமைப்படுத்துறத என்னால சகிச்சுக்க முடியலையடா. ஏன் பாசம், பெத்த பாசம். உனக்கு பயந்துண்டு இவ தூக்க மாத்திரையா தின்னு மண்டையை போட்டுட்டா. அம்மா காயத்ரி, அம்மா காயத்ரின்னு அடிவயத்தை பிடிச்சிட்டு அலறும் அலர்னு அலர்னாலும் என் பொண்ணு எனக்கு திருப்பி கிடைப்பாடாடா. பிளாக் கார்டு, பிளாக்மெயில் பண்ண பாக்குறேன். இவரை கொலை பண்ணி அந்த குத்தத்தை வேற சமக்க போறீங்கள? வெளியே போட, வெளியே போ. என்ன கை நீட்டி அடிச்சிட்ட? நான் சொன்ன மாதிரிய உன் பொண்ண பத்தி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுற. பொண்ணு அரிஜின பொண்ணுன்னு பொய் சொல்லி பொய் சர்டிபிகேட் வாங்கி எல்லா சலுகையும் அனுபவிச்சுன்னு கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுற, எழுதி போடுற. உன் பொண்ணு சாப்டர் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். மறுநாளே உன் சாப்டரும் க்ளோஸ். ஒண்ணுக்கு மூணு பாட்டில் ஏத்திக்கிட்டு வந்து வாழைக்காய் சீவுற மாதிரி உன்னை சீவல. அப்படி நான் சீவல. நான் என் பேர் அந்தோணில. குடிபி வர வர. ஹாய் 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 வரண்டா. காயத்ரி, அம்மா காயத்ரி, 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 நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன். அழாத, நான் இருக்கேன். பொண்ணா பிறந்ததே தப்பு. அதுலயும் சரஸ்வதி தேவி மாதிரி புத்திசாலியா பிறந்தது இன்னும் தப்பு. அதெல்லாம் விட மகா தப்பு இந்த ஜாதியில வந்து பிறந்தது. நீயும் மக்கா இருந்து தொலைக்க வேண்டியதுதானே. உன்னை யாரு படி படின்னு பிராணனை வாங்க போற? ஏழாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ படிச்சு முடிச்ச உடனே பெரிய மனுஷியான கையோட எவனாவது ஒரு என்ஜிஓ கையில ஒன்னு பிடிச்சு கொடுத்துட்டு நானும் அக்கடான இருந்திருப்பேனே.
செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ காயத்ரி நீ கலைமகளுடைய அவதாரம் தான் சுதி சுத்தமா நான் சொல்லிக் கொடுத்த சொரஸ்தானங்கள்ல நின்னு நிதானமா சஞ்சாரம் பண்ணி அமோகமா பாடிட்டிய எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் வாங்க சாஸ்திரி சார் வாங்க வாங்க குருவருளால தான் நினைச்சா அது பெசகு திருவருளால தான் இப்படி தேனா பாடுறான் கீர்த்தனை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தொகையரா சொல்லி கொடுத்தேன் கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சுட்டா எத்தனையோ குழந்தைகளுக்கு வர்ணம் சொல்லி கொடுத்துருக்கேன் வர்ணம் வர்ணம் வந்தா தானே சாஸ்திரி உம்ம குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடும் வரமா அப்பா என்னம்மா காயத்ரி இன்னைக்கு ஸ்கூல்ல ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாப்பா பார்த்து கையெழுத்து போட்டாங்கப்பா சரஸ்வதியே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்து தானே நான் தெரிஞ்சுக்கணும் அழாம என்னம்மா செய்யறது உன்னை நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசை நடக்கணுமே ஏன்பா நடக்காது என்ன ஒரு பெண் குழந்தைய நினைக்காம ஒரு பிள்ளையாவே நினைச்சுங்கப்பா நான் நிறைய படிச்சு கை நிறைய சம்பாதிச்சு உங்களை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன்பா மேல மேல படிக்கிறதுக்கு உனக்கு இடம் கிடைக்கணுமேம்மா ஹைஸ்கூல் வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்புறம் பிராமண குழந்தைய பிறந்துட்டியே நமக்கெல்லாம் மனுஷ சகாயத்தினால ஒன்னும் நடக்காது நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா தேவ சகாயத்தினால தான் நடக்கணும் என்னடா சாஸ்திரியும் அவர் மக காயத்ரியும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஓஹோ உட்கார சொல் என்ன சங்கரன் நல்லா இருக்கீங்களா உங்க ஆசீர்வாதத்தினால க்ஷேமமா இருக்கேன் உட்காருங்க என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க காயத்ரி என்னம்மா நின்னுகிட்டே இருக்க உட்காரு அவ பெரியவாளுக்கு முன்னால உட்கார மாட்டா நிக்கட்டும் பரவாயில்ல காயத்ரி ரொம்ப நல்லா படிக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஹெட்மிஸ்டர் சொன்னாங்க வெரி குட் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறிய இது ஒன்றுக்குறானே மச்சான் அந்தோணி படிப்பு பண்பு எதுவுமே கிடையாது என்ன பண்றது நான் செத்தா நல்லடக்கம் பண்ண ஒரு சொந்தக்காரன் வேணுமே அதுக்காகவே வச்சிருக்கேன் நம்ம வீட்டு டீனா பிரியமா சாப்பிடுவீங்களே அந்தோணி மூணு கப் டீ கொண்டா தேவசகாயம் சார் இவளுக்கு மேல மேல படிக்கணும் பெரிய ஆபீசர் ஆகணும்னு ரொம்ப ஆசை படிக்க வைக்க வேண்டியதானே இந்த காலத்து பெண்கள்லாம் கணவனை நம்புறதை விட கல்வியை நம்புறது எவ்வளவோ பெட்டர் ஏன்னா கணவனை அடையணும்னாலும் கல்வி அடையணும்னாலும் காசை கொடுத்து தான் அடையணும்னு ஆயிப்போச்சு கணவன் எப்படி இருப்பானோ கல்வி மட்டும் கடைசி வர கைவிடாது டீ சாப்பிடுங்க தேவசகாயம் சார் காசை கொடுத்தாலும் என் மகளால கல்வி அடைய முடியாதோன்னு ஒரு பயம் எனக்கு வந்துடுத்து அதனாலதான் உங்களை கன்சல்ட் பண்ணம்னு இவளையே அழைச்சு நான் இங்க வந்தேன் ஏன் அப்படி சொல்றீங்க இவ ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாச்சே எவ்வளவு மார்க் இருந்தாலும் அட்மிஷன் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாஸ்தவம் தான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குன்னு ஒதுக்குற இடம் ரொம்ப கம்மி அதுவும் அரசியல் செல்வாக்குள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சங்கரன்
இந்தியாவில் எல்லா ஜாதிக்காரங்களும் எத்தனை பேர் வேணாலும் எந்த சிட்டியிலையும் நுழையலாம் வாழலாம். ஆனால் எத்தனை பேர் தான் உள்ள வரலாம்னு சொல்கிற ஒரே சிட்டி யூனிவர்சிட்டி. தேவசகாயம் சார், என் பொண்டாட்டி சாகரச்ச காயத்ரியை ஒரு ஆம்பளை பையன் மாதிரி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புங்கோ, இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி அதுக்கு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் கண்ணை மூடினான். இப்ப நான் அதை நிறைவேற்றி ஆகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே செய்யறேன். ஏன்னா உங்க குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்க அப்பா பதஞ்சலி சாஸ்திரிகள் தான் ஒண்ணுக்கும் உதவாம இருந்த எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அவரே ஹெட் மாஸ்டர் இருந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்து ஆளாக்குனார். இல்லைன்னா மாதா கோவில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருந்த மரியதாசோட மகன் இந்த தேவசகாயம் இன்னைக்கு ஒரு தாசில்தாரா உயர்ந்திருக்க முடியுமா? சங்கரன், தைரியமா சொல்லுங்க. காயத்ரி படிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதை செய்து உங்க குடும்பத்துக்கு பட்ட கடனை தீர்த்துறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் மனைவியோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ. உங்க மனைவியோட ஆசை நிறைவேறணும்னா நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையாம இருக்கணும். சொல்லுங்க சார். இவ பேர் காயத்ரி இல்ல, கருப்பாய். இவ உங்க மக இல்ல, ஒரு அனாதை. இவ பிராமண பொண்ணு இல்ல, ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த பொண்ணு. தாசில்தார் சார் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஊட்டிக்கு பக்கத்துல அரவங்காட்டில் இருக்கிற வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்ங்கிற ஸ்தாபனத்தில் சேர்த்துடலாம். அப்படின்னா உங்க பொண்ணை விட்டு நீங்க பிரிஞ்சுதான் ஆகணும். அப்பதான் உங்க மனைவியோட ஆசை நிறைவேறும். தேவசகாயம் சார், இது பாருங்க, பூமியிலிருந்து துருவ நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி உங்க பொண்ணு முன்னேற்றத்தை தூரம் நின்று பார்த்து சந்தோஷப்படுங்க சங்கரன். அந்தோணி, அந்த லெட்டர் பேடாடு. கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். தேவசகாயம் சார், உங்க தாசில்தார் உத்தியோகத்துல ஒரு தப்பும் தவறும் பண்ணாம உத்தம கிறிஸ்தவரா வாழ்ந்த நீங்க எங்களுக்காக இப்படி ஒரு பாவமான காரியத்தை. எல்லாத்தையும் கடவுள் மன்னிப்பார். உங்க மதத்துல பாவம் மன்னிப்புக்கு இடம் இருக்கு, எங்க மதத்துல தண்டனை அனுபவிக்கிறது தவிர வேற வழி இல்லை. எப்ப தண்டிக்கப்படுவேனோ. தண்டிக்கிறதையும் கண்டிக்கிறதையும் கடவுள்கிட்ட விட்டுருவோம். சங்கரன், கவலையை விடுங்க, காயத்ரி நல்லா வரணும். தேவசகாயம் சார், ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த விஷயத்துல உங்களுக்குரிய தண்டனையும் சேர்த்து நானே பகவான் கிட்ட கேட்டு வாங்கி அனுபவிச்சுடுறேன்.